வணக்கம். எத்துணையும் வேதமுறாது எம்முயிரும் தம்முயிர் போன் கருதி வாழ வேண்டும். இதுவே மனித பண்பு. அத்துணை பண்புகளும் தியாக உணவும் நேர்மையான குணமும் நிமிர்ந்த நன்னடையும் கொண்ட அந்த அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர். ஆம், அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் துகாராம் ஓம்ப்ளே. எத்தனை பேருக்கு அவரை நினைவிருக்கும்? அவர் செய்த சாதனையால் தான் இன்று நாம் அனைவரும் மும்பை தீவிரவாதத்தை பற்றி இன்றும் விவாதம் செய்து கொண்டிருக்கிறோம். தம் உடலை கேடயமாக்கி உடம்பு சல்லி சல்லியாக துளைத்து சென்ற போதும், குருதி சொட்டிய போதும், உயிர் குறைந்த போதும் இந்நாட்டினை காப்பாற்றுவேன் என்று தம் உயிரை இழந்தாரே அந்த சப் இன்ஸ்பெக்டர். அத்துணை பெருமை வாய்ந்த துகாராம் ஓம்ப்ளே பற்றி தான் இங்கு விமர்சிப்போமே. ஆம், துகாராம் ஓம்ப்ளே அவர்கள் சப் இன்ஸ்பெக்டர் தான், அதுவும் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் தான். ஆனால் எத்தனை பெருமை மிக்கவர், தன்னலம் கருதாதவர், சுயநலம் இன்றி வாழ்ந்தவர், தனக்கென ஒரு வேலையாக வேண்டும் என்று யாரிடமும் நின்றவர் இல்லை அவர். எவர் துன்பப்பட்டாம் தான் துன்பப்பட்டது போல் வாடி சென்றவர். தன்னுடன் இருப்பவர்கள் எப்படி போனால் என்ன என்று சுயநலம் கருதி இருப்போர் மத்தியில் தன்னுடன் இருப்போருக்கு வழி என்றால் அது தனக்கும் வழிதானே. எந்த உயிர்னாலும் அது உயிர்தானே என்று மடித்து வாழ்ந்த மாமனிதன் அந்த மனிதன். ஆம், அது மட்டுமா, இன்று பேசுகிறோமே தீவிரவாதம். இந்த உலகம் முழுவதும் தீவிரவாதம் இன்று வரை நடந்துதான் வருகிறது. தீவிரவாதிகள் வேட்டையாடப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் முதன் முதலில் ஒரு தீவிரவாதி உயிரோடு பிடிக்கப்பட்டான், அதுவும் சட்டத்தின் முன்னிலே நிறுத்தப்பட்டான் என்றால் அந்த பெருமை இந்தியாவை மட்டுமே சாரும். காரணம் அது துகாராம் ஓம்ப்ளேவில் தான். என்ன நடந்தது? சர்க்கார் கொடுத்த வெறும் ஒரு லத்தி, எந்த ஆயுதமும் இல்லை, ஒரே ஒரு லத்தியை கொண்டு AK-47 கையில் வைத்திருந்த அந்த தீவிரவாதியை பிடித்து நிறுத்தி உயிரை விட்டான் என்றால் எத்தனை பெருமை அதில் உள்ளது, எத்தனை கௌரவம் அதில் உள்ளது. AK-47 வைத்திருந்தவன் இறக்க குணமுடையவனா அல்லது ஈரம் மனம் இழந்தவனா? இல்லையே, அத்துணை கொடுமையான ஒரு மிருகம் அஜ்மல் கசா. எல்லாம் விவாதங்களையும் தான் அவர் பெயரை கேள்விப்பட்டிருப்போம். மரண தண்டனை அவசியமா என்னும் விவாதமே இங்கு கேள்விப்பட்டிருப்போம். மனிதநேயம் எங்கே சென்றது என்ற விவாதத்தை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இங்கு என்ன நடக்கிறது? மனிதநேயம் என்றால் மரண தண்டனை தவிர்ப்பதிலே தான் இருக்கிறதா? சிவிலைசேஷன் என்றால் தண்டனை ஒதுக்கிவிப்பதில் தான் இருக்கிறதா? அப்படிப்பட்ட சிவிலைசேஷன் தான் தேவை என்றால் அது தேவையே இல்லை. மனிதநேயத்தை பற்றி பேசும்போது புரியவில்லை என்றால் எம் ஆசிரியர் ஒன்று போதித்தார், பொருளாதாரத்தை கையில் எடாத ஆயுதமாகும் என்று. ஏனென்றால் இன்று நாம் வாழும் சூழலில் பொருளாதாரம் இது முக்கிய குறிக்கோளாக செயல்பட்டு வருகிறது. தற்கொலை படையில் 50 லட்சம் ரூபாய் கொடுத்து எம் நாட்டை அழிக்க ஒருவனை உருவாக்க முடியும் என்றால் எம் தாய் திருநாட்டை காக்க எம் உயிர் தோழர்களும் இந்த அரசியலும் என் தாய் திருநாடும் 5 கோடி ரூபாய் ஒரு வீரனை உருவாக்க பாடுபடுகிறது. அது மட்டுமல்ல, அந்த வீரனின் குடும்பம் அவரது பிற்கால சந்ததி என்ற அவர்களை வளர்க்க 15 கோடி முதல் இங்கு அவர்களை உருவாக்க போராடி கொண்டிருக்கிறது. இத்துணை பெருமை வாய்ந்த என் நாட்டை அழிக்க வேண்டும் என்று வந்தவனுக்கு மனிதநேயம் கூறிக்கொண்டு செல்கிறோமே, இது நியாயம்தானா? அப்போது இருந்தவனின் நிலை என்ன? தன்னுயிர் பாராது, குடும்பத்தை பாராது, மகளின் நிலையை அறியாது, எது நடந்தாலும் பரவாயில்லை என்று எண்ணி தன்னுயிர் போனாலும் பரவாயில்லை என்று 12:30 மணிக்கு அந்த பிற்பாங் சௌபாதி கடற்கரை சாலையில் தன் உயிரை நீத்தானே, அவன் உயிருக்கு விலைதான் என்ன? இன்று வரை தெரியவில்லை. துகாராம் ஓம்ப்ளே ஒரு சிறந்த போலீஸ் அதிகாரி மட்டுமல்ல, அவர் சிறந்த மருத்துவரும் கூட. எத்தனை பேர் அறிவோம் என்று தெரியாது. ஒரு போலீஸ் அதிகாரி மருத்துவன் ஆனாலெனில் அது துகாராம் ஓம்ப்ளேக்கு தான் முதல் மரியாதை. எப்படி தெரியுமா? நான் சொன்னேனே, பிற்காங் கடற்கரையோரம் அந்த கடற்கரையில் அனைவரும் உல்லாசமாக இருக்க செல்ல அங்கு ஜெல்லி மீன்களும் உல்லாசப்படுத்திக் கொள்ள வருமா? அப்பொழுது கடற்கரையோரம் சில மீன்கள் ஒதுக்கும் அல்லவா? அதை விதித்தால் அதன் விஷம் கூட்டி எரிச்சலை ஏற்படுத்துமாம். அத்துறை எரிச்சலை அடக்க முதலில் மருத்துவத்தை கண்டுபிடித்தவர் இந்த அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் என்றால் எத்தனை பெருமைக்குரியது. தமிழனுக்கே உரிய பண்பு மருத்துவம், உணவில் மருத்துவம் கண்டவர். ஆனால் ஒரு போலீஸ் அதிகாரி மருத்துவத்தை கண்டார் என்றால் அது பெருமைதானே. அத்துணை பெருமையும் பெற்றவையும் துகாராம் ஓம்ப்ளே என்றால் நாளை தட்டிக் கொள்ள வேண்டியதுதானே. மரத்தல் தகுமோ தகாது இந்த 2 விஷயம். நம்மால் ஒரு மட்டை பந்து வீரரின் வரலாற்றை படமாக்க முடிகிறது, இறந்த நடிகையின் வரலாற்றை படமாக்க முடிகிறது. ஆனால் தன் உயிரை துச்சமழியின் நாட்டை காத்தவரின் வரலாற்றை படமாக்க முடியும் அன்றுதான் நாம் மறக்காததற்கு ஒரே ஒரு உதாரணம். மரத்தல் தகுமோ அங்கு 4 சிவத்துக்கு நடக்கக்கூடிய அந்தரங்கத்தை செக்ஸ் கல்வி என்று நம்மால் பிறருக்கு எடுத்து கூற முடியும் என்ற விழிப்புணர்வை அங்கு கண்ணுக்கு தெரியாமல் உயிர்நீத்தார்களே பல வீரர்கள். அவர்கள் சிவில் வார் ஸ்டடீஸ் என்னும் நிலையில் ஒரு கல்வி பாடமாக வைத்து பாருங்கள். மதிப்பெண் அடிப்படையில் கருத்தின் அடிப்படையில் வைத்து பாருங்கள்.
படிப்பு போதனை ஏட்டு கல்வியாக இல்ல மனக்கல்வியாக இருக்க வேண்டும். அன்பான் கல்வி சிறக்கும். என் தலைமையில் இங்கு நிறுத்தி சென்ற வீரர்களை வணங்கி மறக்கல் தகுமோ என் இந்திய வீரர்களின் வீரத்தை என்று கூறி வாய்ப்பு தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.